أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم Welcome to my channel Faizees Surprise. இன்னைக்கு நம்ம வீட்டு சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் நூடுல்ஸ் வச்சு எப்படி டிஃப்ரெண்டா வெரைட்டியா செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நீங்க எங்களுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம Faizees Surprise-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் எப்படி பண்ணிடலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம வார்ம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகணும். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் ஈஸ்ட் பேஸ்ட்டை வந்து அப்படியே நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஒரு எக் இதில் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். வந்து ஆயில் வந்து லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பனைவோமோ அதை அப்புறம் நல்லா பனைய வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பஞ்ச் பண்ணி பனைச்சிக்கோங்க. பனஞ்சாச்சு. இப்போ வந்து லைட்டாக மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து நான் வந்து மட்டனில் வந்து நல்லா வேக வச்சு கொத்துக்கறி எடுத்திருக்கேன். இது கூட நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அது கூட நான் பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் துரி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணுறேன். அதை விட ரொம்ப கம்மியாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சீஸ் ஆட் பண்ணுறேன். அது கூட அதே அளவுக்கு வந்து நான் பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 எக்னு ஆட் பண்ணுறேன். பெப்பர் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம என்னென்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரை பேனில் வந்து ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பால் வந்து எல்லா சைடுமே வந்து குக் ஆகிருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பி போட்டு நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் அந்த இது நல்லா வேகும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 2 பல்லு பூண்டையும் இப்போ வந்து வட மிளகாவே என்ன பண்ணிக்கோங்க, நல்லா இடிச்சுட்டு அதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு பெரிய சைஸில் உள்ள 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதை சாப்பரில் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து கெச்சப் ஆட் பண்ணுறேன். பீஸா சாஸ் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். வின்கேர் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ரெட் சில்லி பவுடரும் கறி மசாலாவையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நான்
நல்லா mix பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ என்ன வாட்டர் நான் ஆட் பண்றேன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் நூடுல்ஸ் அதுல உள்ள வாட்டர் வந்து நான் இதல கொஞ்சம் ஆட் பண்றேன் இது கூட फ्लेவர்க்காக ஆரஞ்சும் வந்து பீசாவுக்கு ஆட் பண்றது அது நான் இதல ஆட் பண்றேன் நீங்க தேவனா ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த பாலையும் இதல நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நான் நல்லா mix பண்ணிக்கிறேன் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் வந்து இது கூட நான் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா mix பண்ணிக்கிறேன் நம்ம இப்படியே சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நூடுல்ஸா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நம்ம வந்து 2 hours ஆயிடுச்சு மாவும் நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம லைட்டா மைதா மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம என்ன பண்ணிக்கலாம் வளத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து மைக்ரோ பேன்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதுல என்ன பண்ணிக்கலாம்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்படி செய்யறேனோ அதே போல நீங்களும் செய்யுங்க இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னா நூடுல்ஸும் அந்த பாலையும் நான் என்ன பண்ண போறேன் ஆட் பண்ண போறேன் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நம்ம மைக்ரோ ஓவனில் வந்து ஒரு 250 degrees வந்து ஒரு 20-25 minutes ரெடி ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கவர் பண்ணிடுங்க இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பட்டர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு நான் மைக்ரோ ஓவனில் வச்சு நான் எடுத்துட்டேன் பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது பன்னும் சூப்பராக வந்துருக்கு அதில் உள்ள ஸ்டஃபிங் வந்து ரொம்ப வேற லெவல்னு சொல்லலாம் எங்கள் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த பால் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்